இதை கேள்விப்பட்ட மன்னன் அந்த பூ மண்டபத்திற்கு வரார். அங்கே வந்து அரசர் கேட்கிறார், அச்சமின்றி இப்படி ஒரு கொடும் செயலை செய்தது யார் அப்படின்னு அங்கே கேட்கிறார். பட்டத்தரசுக்கே இப்படி ஒரு நிலைமன்னா மன்னனுக்கு எவ்வளவு கோபம் வரும், அவ்வளவு கோபத்தோட கேட்கிறார். அப்போ கேட்கும்போது செருத்துணை நாயனார் பக்கத்துல இருந்து சொல்றார், இவர் இறைவனுக்கென்று சார்த்த ஒதுக்கப்பட்டுள்ள பூவை எடுத்து முகர்ந்தார், அதனால் இதனை நான் செய்தேன் அப்படின்னு சொல்றார். கழற்சிங்க மன்னருக்கு இதை கேட்டதும் எப்படி இருக்கும், அவர் சொன்னோடனே நீங்கள் செய்தது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்றார். அங்கே சுற்றி இருந்த மக்கள் எல்லாம் அரசர் என்ன பண்ண போறாரோ, எவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்க போறாரோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இதுல என்ன பாத்தீங்கன்னா, இரண்டு பேருமே சிவபக்தர்கள், மன்னர்